விளாடிமிர் புடினின் இறுதி ஆட்டம் ராஜதந்திர நகர்வு ரஷ்யா மீது பொருளாதார தடை பிரிட்டன் அமெரிக்க பாதுகாப்பு குழுவை ஜோ பைடன் சந்திப்பு பாகிஸ்தான் பிரதமர் ரஷ்ய அதிபர் சந்திப்பு அவசர கால சட்டம் தொடரப்பட வேண்டும் பிரதமர் பிரேசிலை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு 160 பேர் பலி பிரிந்து சென்ற உக்ரைன் பகுதிகள் எமக்கு வேண்டும் புடின் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடின் உலக நாடுகளின் கண்களில் மண்ணை தூவி வருகிறார் என சர்வதேச செய்தி பிரிவுகள் வரைவிலக்கணப்படுத்துகின்றன ஜனாதிபதி புடின் மாஸ்கோ ராணுவத்தை உக்ரைன் எல்லைகளில் தயார் நிலையில் நிறுத்தியிருப்பதானது போர் சூழல் ஒன்று உருவாகுவதற்கான நிலையை சர்வதேசத்திற்கு படம் போட்டு காட்டுவதாக அமைந்திருக்கின்ற அதே நேரம் சர்வதேசத்தின் அனைத்து கண்களும் மாஸ்கோ உக்ரைன் எல்லைகளை நோக்கியே பதிக்கப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யா உள்நாட்டு கட்டமைப்பில் அதிதீவிரமாக செயற்பட்டு வருவதை முடிகிறது என ரஷ்ய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் இலக்கு மிகவும் பெரியது அதன் திட்டங்கள் யாராலும் ஊகிக்க முடியாததாக இருக்கும் என ரஷ்ய ஊடகம் கருத்து தெரிவித்துள்ளது இதுவரை காலமும் அமெரிக்காவின் பழிச்சொல்லுக்கு தலை குனிந்ததை போன்றும் இனியும் நாங்கள் அடிபணிய போவதில்லை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை போன்றவற்றை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் அத்துடன் கடந்த நூற்றாண்டில் சோவியத் யூனியன் என்ற எமது ராஜ்யம் உடைக்கப்பட்ட நிலையில் பிரிந்து சென்ற நிலப்பரப்புகளை மீண்டும் இணைக்க வேண்டிய காலம் இது எனவும் அதற்கான பலமும் தகுதியும் உரிமையும் எமக்குண்டு என ரஷ்ய ஜனாதிபதியை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி சர்வதேச சட்டங்களை மதிக்காது தொடர்ந்து மீறி வருவதாகவும் புடின் சர்வாதிகார போக்கில் செயற்படுவதாகவும் அத்துடன் கிழக்கு உக்ரைனில் பிரிந்து சென்ற லுஹான்ஸ்க் மற்றும் டொனட்ஸ் எனும் இரண்டு பிராந்தியங்களை ஐரோப்பிய யூனியனின் அனுமதியின்றி ஒற்றை போக்கில் அனுமதித்தமை போன்றவற்றை குற்றம் சாட்டிய பிரித்தானிய பிரதமர் புடின் சர்வதேச சட்டத்தை மீறியதாக கூறுகிறார் எனவே தாமதமின்றிய பொருளாதார சட்டத்தை ரஷ்யா மீது பிரயோகிக்க பிரித்தானியா ஆயத்தமாக இருப்பதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் புடினின் மேற்படி செயற்பாடானது உக்ரைன் நாட்டின் இறையாண்மையை மற்றும் சுதந்திரத்தில் அனுமதியின்றி தலையிடுவதற்கு சமமானது இச்செயற்பாடு மிகவும் கடுமையான கண்டனத்திற்குரியது என ஐரோப்பிய நாடுகள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசரமான முறையில் தனது பாதுகாப்பு குழுவை அழைப்பு விடுத்து சந்தித்துள்ளார் என ரொய்ட்டர்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கான காரணம் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் மேலும் சூடு பிடித்திருப்பதேயாகும் ரஷ்ய அதிபரின் அறிக்கை ஒன்றின்படி கிழக்கு உக்ரைன் பகுதியிலிருந்து பிரிந்து தனி பிராந்தியங்களாகிய இரண்டு குடியரசுகள் சார்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவை மீண்டும் ரஷ்யாவிற்கு திருப்ப கொடுக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் புடின் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் ஒன்று கூடிய அமெரிக்க பாதுகாப்பு கூட்டமைப்பு மேற்படி விடை தொடர்பாக ஆலோசனை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைனுடன் பலவந்தமான போர் ஒன்றை திணிப்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அரசியல் பயணம் ஒன்றை மேற்கொண்டு இந்த வாரம் மாஸ்கோ செல்ல உள்ளதாகவும் அங்கு ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் எனவும் ரொய்ட்டர் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் பிரதமர் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு ரஷ்யா செல்வதானது சுமார் 2 தசாப்தங்களுக்கு பின்னர் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது தற்போதைய நெருக்கடிகள் மிகுந்த சூழலில் பாகிஸ்தான் பிரதமரின் பயணமானது பல்வேறு திசைகளிலும் கேள்விகளை தொடுத்துள்ள நிலையில் எரிபொருள் சக்தி பரிமாற்றம் மற்றும் ஆப்கானிஸ்தான் உறவு நிலைகள் தொடர்பாக மேற்படி சந்திப்பு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் மேற்படி சந்திப்பில் ராணுவ அபிவிருத்திகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது பாகிஸ்தான் ரஷ்ய சந்திப்பானது உக்ரைன் விவகாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பே நன்கு திட்டமிடப்பட்டதுடன் ரஷ்ய அதிபரின் அழைப்பு ஏற்கனவே எனக்கு கிடைத்துவிட்டது எனவும் குறிப்பிட்டார் கனடாவில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான அமைதியின்மை காரணமாக நாடு பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளது அரசுக்கு எதிராக போராட்டங்களை மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பும் கூட்டம் என எந்நேரத்தில் என்ன நடக்கிறது என ஊகிக்க முடியாத இக்கட்டான சூழலில் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பேசும் போதே பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டில் காணப்படும் தொடர்ச்சியான கிளர்ச்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் அன்றில் அடக்கப்பட வேண்டும் எனவே கடந்த 14ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் தொடர்ந்தும் சில வாரங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டதோடு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்தின் மூலமாகத்தான் 3 வாரங்களாக இடம்பெற்று வந்த தொடரணி ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது என்பதை குறிப்பிட்டு காட்டினார்
பிரேசிலில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இதுவரை 160 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதாகவும் ஏராளமானோர் காணாமல் போயுள்ளதாகவும் மண் சரிவிற்குள் அநேகர் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் உடனடி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரேசில் ஜனாதிபதி போல் சொரோ உதவிக்கரங்களை நீட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 100 வருடங்களில் பிரேசிலில் இதுவே மிகவும் பாரிய சேதங்களை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவாக இருப்பதாக பிரேசில் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக பெய்த அடைமழை காரணமாக வெள்ளம் உட்புகுந்து மரங்கள், வாகனங்கள் மற்றும் வீடுகள் போன்றவற்றை அடித்து சென்றுள்ளதாகவும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி மக்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் கண்டெடுக்கப்பட்ட இறந்த உடல்கள் உடனுக்குடனேயே அடக்கம் செய்யப்படுவதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை பிரேசில் ஜனாதிபதி சம்பவ இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் தேவையான சகல அவசர உதவிகளையும் வழங்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அத்துடன் 3 நாட்கள் நாட்டில் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு உக்ரைன் பகுதியில் இருக்கின்ற 2 குடியரசு பகுதிகள் மீண்டும் ரஷ்யாவிற்கு வேண்டும். இதுகுறித்து ரஷ்யா தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரத்திற்குள் வந்துள்ளது என மாஸ்கோவில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்தில் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புடின் வலியுறுத்தி பேசினார். மேலும் அக்கூட்டத்தில் பேசும்போது கிழக்கு உக்ரைனில் இருந்து பிரிந்து சென்ற 2 குடியரசுகளின் சுதந்திரம் மற்றும் அவர்களின் இறையாண்மை குறித்து அக்குடியரசுகளின் தலைவர்கள் ரஷ்ய ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளனர். அதற்கு பதிலளித்து பேசுகையில் புடின் மேற்கண்ட விடயத்தை வலியுறுத்தினார். இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பதை நிச்சயம் நடாத்தும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் ரஷ்யா இந்த கூற்றை முற்றாக மறுத்துள்ளமையானது ரஷ்யாவின் அடுத்த நகர்வை குறித்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. சுயாதீன உரிமை கோரினும் 2 குடியரசுகளும் ரஷ்ய மொழி பேசுவதாலும் ரஷ்யாவுடனேயே கூட்டிணைப்பை ஏற்படுத்த விருப்பம் கொண்டுள்ளமையினாலும் உக்ரைனின் மோசமான படையெடுப்பின் காரணமாகவே மேற்குறிப்பிட்ட 2 குடியரசுகளும் தனித்தனியாக பிரிந்து சென்றது என்ற காரணத்தினாலும் ரஷ்யா தன்னுடைய முழுமையான ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக நடைபெற்று முடிந்த பாதுகாப்பு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.